தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாடகர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மிகப்பெரிய பாடகர்கள் இருந்து லெஜெண்டரி பாடகர்கள் ஆரம்பித்து பல பேரே இருக்காங்க. அதுலேயும் இப்போ காலகட்டங்களில் புது புது பாடகர்கள் நிறைய பேர் வந்து பல பாடல்களை பாடி மிகப்பெரிய அளவில் ஒரு கலக்கை கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடகர்களில் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஷோ மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்கனா செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலக்ஷ்மியை சொல்லலாம். செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக ரொம்ப பிரபலமாகி அதன் மூலமாக சினிமா பாடல்கள் பாட ஆரம்பித்து இருந்தாலும் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் மேலே அதிகமான ஈடுபாடு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் செந்தில் அவர்களால் இவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் கணேஷ் ஆரம்ப காலகட்டங்களில் நாட்டுப்புற கலைஞராக தான் இருந்திருக்கிறாரு. ராஜலக்ஷ்மியும் நாட்டுப்புற கலைஞர்களாக இருந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருமே தனித்தனியாக பாடல்கள் பாட ஆரம்பித்து அப்புறம் மேடைகள்லேயே ஒன்றா நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடி ரொம்பவே பிரபலமாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஷோ ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொடுத்தது. அதை யூஸ் பண்ணி தான் இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பித்தாங்க. செந்தில் கணேஷ் டைட்டில் வின்னராக 50 லட்சம் ரூபா வீட்டை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகளில் படங்கள்லாம் வாங்க ஆரம்பித்தார். அப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா பல படங்கள் இருக்குது. பெரிய பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாத்துலேயுமே முக்கியமான பாடல்களை இவரே பாடியிருக்கிறாரு. அப்படி ஏஆர் ரஹ்மான் மற்றும் அனிருத்னு ஆரம்பித்து மிகப்பெரிய இசையமைப்பாளர்களோட பாடல்கள் எல்லாத்துலேயுமே முக்கியமான பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அப்படி பாடின பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. ராஜலட்சுமியும் தன்னோட கணவரோடு சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அதிகமாக ஃபாரின் ஷோஸ்லாம் போகிற அளவுக்கு இவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இவர் சூப்பர் சிங்கருக்கு வரக்கு முன்னாடியே பாடல் பாடிட்டு இருந்தார். அதே சமயத்தில் செல்லத்தங்க அப்படிங்கிறவர் மூலமாக 2 படங்கள் நடிச்சு இருந்தார். முதல் படம் இவருக்கு ஒரு பேர் வாங்கி தரல, ஏன்னா அது அவங்களே சும்மா எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி எடுத்து பார்த்து அதன் மூலமாக அவங்க அதை வருவாயிட்டில் நினச்சாங்க, பட் அது நடக்கலை. அதுக்கப்புறமா இவர் கரிமுகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அந்த படத்தில் இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டிருந்ததாமா. ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா இவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்களாமா. அதே போல் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லேயும் இவர் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் அடுத்த கட்டமாக சினிமாவில் வேறு ஏதாவது பண்ணலான்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இதன் மூலமாக ஏதாவது வாய்ப்பு வரும்னு நினச்சி பார்த்துருக்கிறாரு. இந்த படத்தையும் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணவும் செஞ்சாராமா. ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது யாருமே இந்த படத்தை வாங்கவே வரலை. காரணம் இந்த படம் அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு செந்தில் கணேஷ். கையில் இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு இந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓன் டிஸ்ட்ரிபியூஷனில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் பெருத்த நஷ்டத்தை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகி நடுத்தருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பயங்கரமாக வைரலாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா விசாரித்து பார்க்கும்பொழுது தான் இதெல்லாம் புரளி அப்படின்னே தெரிய வந்திருக்குது. ஏன்னா இதை பற்றி எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலுமே அவங்க வெளியிடவே இல்லை. இவங்க இந்த படத்தை அஃபிஷியலாக வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. படம் உண்மையாகவே ரிலீஸ் செய்யப்பட்டது உண்மை, ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆனதும் உண்மை தான். ஆனால் அது இவங்க தான் வாங்கி வெளியிட்டாங்கிறதுக்காக எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த படத்தின் மூலமாக ஏற்பட்ட நஷ்டத்தினால இவங்க வீட்டை விற்றுட்டு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கருக்கு கொடுத்த பணத்தையும் விற்று கொடுத்து தான் இவ்வளோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து நடுத்தருவில் தங்க வேண்டிய அந்த சுச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாக்கள்லாம் இப்போ பயங்கரமாக வைரலாகிட்டு இருந்தது. ஆனால் இதை பற்றின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே அவங்கக்கிட்டேருந்து வெளியாகலை. இதை ஒரு விஷயமாகவே செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி கண்டுக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டு தான் முன்னேறியிருக்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் இவங்களை பற்றி நிறைய பொருளிகளை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. இவங்க பெரியாளானதுக்கப்புறமும் இவங்களோட தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படி இப்படி பல காரணங்கள் சொன்னாலும் இவங்க அதெல்லாம் மறுத்து அதுக்கான உண்மையான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். ஸோ அதனால் இதை அவங்க கண்டுக்காமல் அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கிறாங்களாமா. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.